நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 9 முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு சோனியா காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வந்து நடைபெற்றது. நாடாளுமன்ற கட்சிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. அதே போன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்களுடைய கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டங்களில் முக்கியமாக தற்போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை ஒன்றிய அரசு கூட்டியிருக்கிறது. 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெறாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை. எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது என்பது தொடர்பாகவும் இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை. இந்த பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் நேற்றைய தினம் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அதன் பிறகு சோனியா காந்தி தலைமையில் ஒரு கடிதம் அனுப்புவது என்பது இறுதி செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது சோனியா காந்தி அனைத்து கட்சிகள் சார்பாகவும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் வந்து விவாதிக்க வேண்டிய பல்வேறு முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 9 முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும் என்று சோனியா காந்தி கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்போதைய பொருளாதார நிலை, விலைவாசி உயர்வு, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது, அதே போன்று விவசாயிகளுக்கு இதுவரை குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்காதது உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று சோனியா காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அதானி முறைகேடு தொடர்பாக JPC விசாரணை அமைக்கப்பட வேண்டும், அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்கப்பட வேண்டும். மேலும் 4 மாதங்களாக மணிப்பூர் பிரச்சனை வந்து தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மணிப்பூர் பிரச்சனை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹரியானாவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள், அங்குள்ள மத வன்முறைகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் லடாக், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் சீன ஊருடுதுவல் தொடர்வது குறித்தும் விவாதிக்க வேண்டும். மேலும் முக்கிய பிரச்சனையாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து உடனடியாக நடத்தப்பட வேண்டும், அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நிலவக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிலவக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் தற்போது அண்மையில் பெய்த மழை உள்ளிட்ட காரணங்களாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு போன்றவற்றால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, அந்த பிரச்சனைகளும் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சற்று முன்னர் செய்தியாளரிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், இந்த 9 பிரச்சனைகளை போன்று பல்வேறு பல முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன, குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் பிரச்சனை இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் விவாதிக்க வேண்டும், எதிர்கட்சிகள் வலியுறுத்தக்கூடிய அந்த முக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விவாதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கடிதம் சற்று முன்னர் பிரதமருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 9 முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.